சீன பிரதமர் லி கெக்கியாங்குடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாட்டின் எல்லையில் அமைதியை பேணி காப்பதெனவும் விரைவில் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதெனவும் இரு பிரதமர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். சீன பிரதமர் லி கெக்கியாங் இந்தியாவுக்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக ஞாயிறன்று டெல்லி வந்தார். திங்களன்று ஜனாதிபதி மாளிகையில் சீன பிரதமர் லி கெக்கியாங்குக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் ஏ கே அந்தோணி உள்ளிட்ட மூத்த மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். 合作之旅是面向未来之旅有3个目的。 அதைத் தொடர்ந்து லீ கெக்கியாங், மன்மோகன் சிங் இருவரும் முறைப்படி சந்தித்து பேசினர். சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், லடாக்கில் சீன ராணுவத்தினர் அத்துமீறியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதாகவும், எல்லையில் அமைதியை பேணி காப்பதோடு விரைவில் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண இருதரப்பும் முடிவு செய்ததாக தெரிவித்தார். இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் அதிக அளவில் முதலீடு செய்யவும் சீனாவுக்கு அழைப்பு விடுத்ததாக பிரதமர் கூறினார். My view that the rise of China and India is good for the world and that the world has enough space to accommodate the growth aspirations of both our people. To make this a reality, it is important to build understanding between our two peoples. We agreed that both sides must work to strengthen greater trust and confidence. சீன பிரதமர் லீ கெக்கியாங் கூறுகையில், இரு நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகளை தீர்க்க வேண்டியது அவசியம் என்றும், எல்லை பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த பயனுள்ள புதிய அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை தாராளப்படுத்துவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் எனவும் வலியுறுத்திய லீ கெக்கியாங், சுற்றுலா, கலாச்சாரம், இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளின் மூலம் இரு நாட்டவரிடையே பரஸ்பர உறவை வளர்க்க வேண்டும் எனவும் கூறினார்.